வணக்கம் எல்லாருக்கும். ஃப்ரீ ப்ரெடிக்ஷன்ஸ் வருகை தந்திருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள். இந்த இன்னைக்கு என்னடா இது திருமணம் அப்படின்னு போட்டிருக்கீங்கன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு வந்த எல்லா சப்ஸ்கிரைபர்ஸுடைய கேள்வி, அதாவது இன்னைக்கு செலக்ட் செய்யப்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸுடைய கேள்வி மிக்கவாறும் வந்து திருமணம் குறித்தான கேள்விகளாக இருக்கிறதுனால திருமணத்தை குறிச்சே வந்து சார்ட்ல வந்து பேச போறோம். அதற்கு முன்பாக திருமணம் அப்படிங்கிற அந்த பந்தம் இருக்கும் பொழுது அந்த அந்த பந்தம் வாட்டர் அப்படிங்கிற அந்த இதுல தான் வருது. தத்துவம் வந்து நீர். அப்ப அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற அந்த தத்துவம் உங்களுடைய ஜாதகத்தில் நீர் கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் நீர் கிரகங்களாக இருக்கக்கூடிய சந்திரனும் திதி குறிக்கக்கூடிய கிரகங்களும் நல்ல நிலையில் இருந்தால் மட்டுமே உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய திருமண வாழ்க்கை நல்ல முறையில் இருக்கக்கூடும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த ஏழாவது பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த பாவம், அந்த பாவத் அந்த அந்த பாவத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமானாலும் இதே நிலைமை தான் வருது. அப்போ ஜாதகத்தை அனலைஸ் செய்யும் பொழுது இதையெல்லாம் பார்த்து தான் பலன் சொல்ல வேண்டும் என்பதுதான். சரி, இன்னைக்கு முதல்ல வந்த கேள்வி வந்து அதுல இந்த திருமண பந்தத்துல மிக்கவாரம் என்னுடைய சகோதரர் சகோதரிகளுக்கு எல்லாத்துக்குமே நான் ஒன்று முக்கியமாக சொல்ல விரும்புவது என்னது அப்படின்னா, மனிதனுக்கு எதற்காக திருமணம் வைத்தார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். முதல்ல திருமணம் எதற்காக மனிதனுக்கு ஒரு பந்தமாக ஒரு ரூல்ஸாக ஏன் கொடுக்கப்பட்டது என்பதை புரிந்தால்தான் திருமண பந்தத்தினுடைய பிரச்சனைகள்ல இருந்து நம்மளால விடுபட்டு ஒரு வெளியில வர முடியும். அதுல மிக முக்கியமான ஒரு பங்கு விட்டு கொடுத்தல் என்பதுதான். அதாவது அதுலயும் எல்லாருமே வந்து ஒரு லெவல் வரைக்கும் தான் அதை அவங்கள டாலரேட் பண்ண முடியும். அதுவும் ஒரு கண்டிஷன் இருக்கு. ஒரு கணவனோ கணவியோ மனைவியோ எவ்வளவு தூரம் தன்னுடைய வாழ்க்கையில காம்ப்ரமைஸ் செய்து அட்ஜஸ்ட் செய்து போக வேண்டும் என்பதற்கு ஒரு வரையறை இருக்கு, லிமிட்டேஷன்ஸ் இருக்கு. அப்ப அந்த லிமிட்டேஷன்ஸ்குள்ள ஏதர் கணவனோ மனைவியோ வரவில்லை என்றால் தான் திருமண முறிவு ஏற்படுகிறது. இது முதல் ப்ராப்ளம். ரெண்டாவது ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த திருமண முடிவுக்கு ரெண்டாவது காரணம் தன்னுடைய முன் ஜென்மத்தின் விதி பலன்கள் மூலியமாகவும் இந்த திருமண பந்தம் நிலைத்து விடுகிறது. சில பேருக்கு முறிவு ஏற்படுகிறது, சிலருக்கு வந்து அது பிரேக் ஆகி விடுகிறது, சில பேருக்கு பல பிரச்சனைகள் அதன் மூலியமாக வருகிறது. மூன்றாவது ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜாதகம் இணைவு செய்யக்கூடிய அந்த மேட்ச் பாயிண்ட் வந்து சரியாக இல்லை என்றாலும் இதே பிரச்சனைகள் வரும். நான்காவது பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய பெயர், உங்களுடைய பெயரில் ஏதாவது பிரச்சனை இருக்குமானால் அதுவும் இந்த திருமண பந்தத்திற்கு மிக மிக ஈஸியாக லிங்க் ஆகும் என்பதை நான் வச்சுக்கோங்க. அஞ்சாவது, நிறைய பேர் வந்து உங்களுடைய ஜாதகத்தை மட்டும் காட்டி எனக்கு வந்து திருமணத்தை எப்படி அப்படின்னு கேட்குறீங்க. பட் வாட் நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, உங்களுடைய ஃபேமிலியில் ஈவன் நட்சத்திரங்கள், உங்களுடைய அப்பாவுடையோ அம்மாவுடையோ நட்சத்திரம் இல்லைன்னா உங்களுடைய பிரதர் சிஸ்டர்ஸ் நட்சத்திரம் வந்து ஏக நட்சத்திரமாக இருக்கும் என்றாலோ, இல்லை அந்த நட்சத்திரங்கள் உங்களுடைய வீட்டில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் ஏதாவது பாதிப்படுப்பட்டிருந்தாலோ அதுவும் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வழிவகுக்கும் என்பது நான் வச்சுக்கோங்க. அதனால எப்பவுமே நான் வந்து ஒரு அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன்ஸுக்குன்னு வரும்பொழுது நீங்க வந்து அவர்கிட்ட ஒரு உங்களுடைய வீட்டில் உடைய நண்பர் மாதிரி அவரை கன்சிடர் பண்ணி உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகளை அவர்கிட்ட சொன்னா தான் அவர் உங்களுக்கு கைடாக மாற முடியும். இல்லை என்றால் கைடாக அவர் சொல்ல முடியாது உங்களுக்கு ஒரு பலனும். ரெண்டாவது, இவ்வளவு பேராமீட்டர் இருக்கு இதுல பார்த்துட்டு எங்க பிரச்சனை வரும் அப்படின்ட்டு பார்த்துட்டு. ரெண்டாவது, மனிதன் என்பவனே வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் மிருகம் என்பதனால அந்த மனதளவில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா என்பதையும் பார்த்து தான் சொல்ல வேண்டும் என்பதுதான். ஏன்னா மனிதன் என்பவன் பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸ் பர்சனாலிட்டி. அப்போ அதுல ஏதாவது பிரச்சனை இருக்குமானாலும் இந்த ஜாதகத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளில் அதுவும் ஒரு முக்கியமான பிரச்சனையாக உருவாகிவிடும் என்பதுதான். சரி, ஒரு நிமிஷம். இன்னைக்கு வந்த ஜாதகத்தினுடைய
இதுல இன்னைக்கு வந்த முதல் ஜாதகம் வந்து இன்னைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட முதல் ஜாதகம் வந்து சௌந்தர பாண்டியன் என்பவருடைய ஜாதகம். ஓகே ஒரு நிமிஷம், சௌந்தர பாண்டியன். அப்ப சௌந்தர பாண்டியனுடைய ஜாதகத்துல 23 ஏப்ரல் 1983 7:15 இப்படிதான் டைம் கொடுத்துருந்தீங்க சௌந்தர பாண்டியன் அவர்கள். அதை கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அதுதானா அப்படின்ட்டு. சௌந்தர பாண்டியன் ஏப்ரல் 23 காலை 7:15 ராஜபாளையம்னு கொடுத்துருந்தீங்க. அப்படின்னா இவருடைய நட்சத்திரம் வந்து பூர்வ பல்குனி நட்சத்திரம், சந்திரனுடைய ராசி சிம்ம ராசி, லக்னம் வந்து மேஷ லக்னம். இப்படி அமையப்பட்ட ஒரு ஜாதகம். சரி, அப்போ இந்த ஜாதகத்துக்கு எங்கேயா பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதகத்துல முதல்ல எடுத்த உடனே நான் பார்க்கறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜாதகத்துக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது, இதற்கு முதல் பிரச்சனை வந்து இந்த ஜாதகருக்கு தன்னுடைய இவருடைய இந்த ஜாதகப்படி இவருடைய ஃபாதருக்கு பல பல ஸ்ட்ரகிள்ஸ், இன்னல்கள், பிரச்சனைகள், நோய், இந்த மாதிரி எனிமி இதெல்லாம் வந்திருக்கக்கூடும், பாதகங்கள் நிறைய இருக்கு அவருடைய ஃபாதருக்கு என்பதை புரிந்து கொண்டேன். அவருடைய ஃபாதருக்கு தேவையான இதை வந்து அவரால் செய்திருக்க முடியாது என்பதை முதல்ல பார்த்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, அவங்களுடைய அம்மாவும் வந்து அவங்களுடைய அம்மாவாக இருப்பவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய மதர், அந்த மதரும் வந்து ஒரு பிரச்சனையில வந்து திருமணத்திற்கான ஒரு இதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்ல வந்து மதர் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்ப அந்த மதர் வந்து அங்க உட்கார்ந்து இருப்பது அது நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லது கிடையாது. அதே மாதிரி இந்த ஜாதகத்துக்கு அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ரெண்டாவது, இந்த குடும்பம் கல்யாணம் அப்படின்னால குடும்பத்திற்கான அடிஷன் ஏற்பட வேண்டும் என்பதுதான் திருமணத்திற்கான முதல் அடிப்படை. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதற்காக திருமணம் செய்கிறோம், வாரிசுக்காக, குடும்பம் வளர்ச்சி அடைவதற்காக நம்ம செய்கிறோம். அப்படி செய்யும் பொழுது அந்த வளர்ச்சிக்காக செய்யக்கூடிய அந்த இடத்திலேயே வந்து பிரச்சனை இருக்குமானால் அதுவும் வந்து அந்த பிரச்சனைக்கு வழிவகுக்கும் என்பதுதான். அப்ப அதுவும் இதுல இந்த ஜாதகத்துக்கு இருக்கு என்பதுதான் திருமண அடிஷன். அதாவது குடும்பத்திற்காக வரக்கூடிய பிரச்சனைகள், குடும்பம் ஏற்படாமல் இருத்தல், இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இந்த ஜாதகருக்கு இருக்கிறது. குடும்ப தடை, அதாவது குடும்பம் ஏற்படாமல் தடுத்து கொண்டே இருக்கிறது என்பதுதான். ரெண்டாவது, திருமணம் என்று வரும் பொழுது ஏதோ ஒரு வகையில தன்னோட ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட், இல்லைன்னா ஒரு துக்க சம்பவம், இல்லைன்னா ஒரு இறப்பு, இந்த மாதிரி வந்து கொண்டே இருப்பதன் மூலமாக அவருக்கு வேண்டிய சப்போர்டர்ஸ் யாருமே வராம ஒன்றொன்றாக காலி செய்வது மாதிரி இருக்கும். அப்படி இருக்கு ஜாதகத்துல ஒரு அம்சம். ரெண்டாவது, அவங்க அப்பாவே வந்து ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கிற மாதிரியும், அவங்க அம்மாவே வந்து அது ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிப்பதனாலையும் இந்த ஜாதகத்துக்கு அதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். இதனால இந்த கல்யாணம் நடக்காம இருக்கிறதுக்கு ரீசன் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது, இந்த ஜாதகத்துக்கு மிக மோசமான ஒரு இது இருக்கா அப்படின்னு செக் பண்ணும்போது அப்படி ஒரு பிரச்சனை காணப்படவில்லை. சரி, இனி ஜாதகத்துல ஏதாவது சீரியஸாக ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஓகே, அதுல சீரியஸாக இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லை. முதல் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நான் சொன்ன மாதிரி இந்த அப்பா ஃபாதர் வந்து இதுல மாட்டிட்டு இருக்காரு. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது அவருக்கு, அவருக்கு அவருக்கான ஆயுஸ்ல ஒரு பாதகம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த ஜாதகத்துக்கு. இதுக்கு ஜாதகம் கரெக்ட் அப்படின்னா இந்த இது வந்து நான் சொல்லக்கூடிய பலனும் வந்து அக்யூரேட்டாக இருக்கும். அதே மாதிரி
ஓகே. ரெண்டாவது இந்த தாரம், அதாவது நம்மளுடைய மனைவி வராமல் இருப்பதற்கு காரணம் பலது இருப்பது இருக்கிறது இந்த ஜாதகத்துல. அதுல இந்த ஜாதகருக்கு திருமணம் நடைபெற வேண்டும் என்றால் முதல்ல செய்ய வேண்டியது திங்கட்கிழமை தோறும் இவருக்கு உபவாசம் இருந்து வர வேண்டும். சாதாரண உபவாசமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கடுமையான உபவாசம் இருந்து வர வேண்டும். அப்படி செய்து வந்தால் மட்டுமே இவருக்கு கல்யாணம் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்ப அதை பண்ணிக்கிட்டு திருமணத்துக்கு ட்ரை பண்ணுங்க, ஆல் த பெஸ்ட் என்று சொல்லி வாழ்த்துகிறேன். அடுத்து இன்னைக்கு வந்திருக்கிறவருங்க வந்து கௌசல்யா அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்க. அப்ப கௌசல்யாவுடைய ஜாதகத்தை பார்த்துருவோம். கௌசல்யா வந்து 25 ஜூன் 1994 7/57 திருச்சினாப்பள்ளின்னு திருச்சி கொடுத்துருந்தீங்க. அப்படின்னா உங்களுடைய கடக லக்னம் சந்திரனுடைய ராசி வந்து மகர ராசியாக வர வேண்டும். சரி, அதை பார்த்துங்க. அப்ப இவங்களுடைய ஜாதகத்துல எடுத்த உடனே இறது வந்து எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கும் அதே மாதிரி ஒரு நிமிஷம் பார்த்துடுறேன். இந்த கௌசல்யாவுக்கு அதே மாதிரி திருமணத்தின் அந்த பந்தம் வந்து திடீர்னு ஒரு பயங்கரமான ஒரு வயலன்ஸ் ஏற்படுது. வயலன்ஸ் சொல்லக்கூடாது, சொல்லலாமா இல்ல மிஸ்ஃபார்ச்சூன் சொல்லலாமா, இதோ ஒண்ணு திடீர்னு ஒரு பனிஷ்மெண்ட், ஒரு சஃபரிங், பயங்கரமான ஒரு கடுமையான ஒரு இது வந்து வந்தா எப்படி இருக்கும் லைஃப்ல? மிகப்பெரிய ஒரு மிஸ்ஃபார்ச்சூன் வந்தா எப்படி இருக்கும்? ஒரு மோசமான ஒரு விளைவு வந்தா எப்படி இருக்கும் ஜாதகத்துல? அந்த மாதிரி ஒரு விளைவு இவங்களுக்கு வந்துவிட்டது என்பதுதான் இந்த தாரத்தின் மூலமாக. அப்ப அந்த தாரம் கொடிய விஷயம் மாதிரி அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடும் என்பதுதான். அப்ப அது திடீர்னு ஒரு விஷ பாம்பாகவோ இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு செயலாகவோ அது வெடிக்கும் பொழுது அது என்னாகும் அப்படின்னா, அவங்களுடைய பர்சனாலிட்டியே வந்து அது அஃபெக்ட் ஆகுது என்பதுதான் உண்மை. அப்ப அது இந்த ஜாதகத்துக்கு மிகவும் பொருந்துகிறது. ரெண்டாவது இவங்க வந்து தன்னுடைய கணவனை நிராகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வாழ்க்கையில் ஏற்படுது. அப்ப அது இவங்களே செய்து தெரிஞ்சு செய்யறாங்களா தெரியாம செய்யறாங்களான்னு தெரியல. ஆனா நிராகரித்தல் என்பது நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த நிராகரித்தின் மூலமாக ஒரு மிஸ்ஃபார்ச்சூன், ஒரு கலாமிட்டி வருது. அப்ப அது ஏன் வருது என்பதை பார்த்து சரி செய்து கொள்ள வேண்டும். தன்னுடைய திருமண பந்தத்தை நீடிக்க செய்ய வேண்டும் என்றால் இவருக்கு வந்து குருவுக்கு வந்து நல்ல பரிகாரங்கள் செய்து குருவை நல்லபடியாக செய்து வச்சால்தான் இவருக்கு வந்து ஆக்டிவா செயல்பட முடியும் என்பதுதான். அப்ப இதுல இவருக்கு வந்து முதல்ல வந்து பிரச்சனை வந்து எங்க வந்திருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருமண பந்தத்திலே வந்துருச்சு. திருமண உறவு, அதாவது திருமணத்திற்கு பின்பு நமக்கு வரக்கூடிய அந்த திருமணத்திற்கான உள்ள உறவு இருக்கு இல்லையா, அந்த உறவுலயே பிரச்சனை வந்துருச்சு, எரர் வந்துருச்சு ஆக்சுவலா. அப்ப அந்த எரர் வந்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருமண பந்தத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு வேண்டத்தகாத ஒரு சம்பவம் நடந்து விடுகிறது என்பதுதான். ரெண்டாவது இந்த இதுவும் வந்து சீட்டிங் செய்யப்படும் போல ஒரு இது வருது. எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷாக். அப்ப அந்த ஷாக் வந்து எதுல வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய மதர்கிட்டேருந்தும் வர்றதுக்கான, தன்னுடைய மதர் இல்லாது சாரி தன்னுடைய கணவர்கிட்டேருந்து அந்த ஷாக்கு, திடீர்னு ஒரு ஷாக்கை வந்து வாங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த ஃபீமேல் இந்த பொண்ணுக்கு வருது. அந்த ஷாக்கை பாவம் அவங்க அம்மாவுக்கும் வந்து அது பாஸ் ஆகுது என்பது தான் பாவம். அவங்க அம்மாவும் இதில் வந்து வருகிறார்கள். அதை டைரக்டாக அவங்கள வந்து அவங்களுடைய தேகத்தையும் அவங்களுடைய பாடியையும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்பாயில் பண்ணிடுது. எந்த திருமணத்திற்காக கடவுள் படைத்தானோ அந்த திருமணத்திற்கான யூஸே இல்லாமல் அந்த பாடி வந்து இருக்கும் என்பதுதான் இந்த ஜாதகத்தை பொறுத்த அளவுக்கு நான் அறிந்து கொள்ளது. இந்த ஜாதகம் வந்து ஆக்சுவலா வந்து சன்னியாசத்துக்கு லாய்க்கு, சம்சாரத்துக்கு லாய்க்கு இல்லை என்பதை சொல்லிவிடுகிறேன். ஏன்னா இதை விட பெட்டரா சொல்லக்கூடாது இல்லையா. அப்ப இது இந்த ஜாதகம் வந்து இதுக்குதான் லாய்க்கு, எதுக்கு
இது சந்நியாசத்துக்கு மிக அருமையான ஜாதகம். சாரி, தப்பா சொல்லிட்டேன். இந்த ஜாதகத்துக்கு வந்து ரிலேஷன்ஷிப் எல்லாம் ஓகே தான், ஆனா அது ஓகே, அது தவறா பார்த்துட்டேன். ஓகே, இந்த ஜாதகத்துக்கு வந்து ரிலேஷன்ஷிப் வருது, ஆனா அந்த ரிலேஷன்ஷிப்பை ஒழுங்கா வைக்க தெரியவில்லை என்பது. அதனால மறுபடியும் ஒரு ரிலேஷன்ஷிப்பு, இப்ப திருமணம் நடந்து ஒரு பிரச்சனை இருந்தா கூட வாழ்க்கையில இன்னொரு முறை வந்து அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் சரிபடுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு குரு பகவானுடைய ரெமெடி செய்ய வரும். இப்போ வியாழக்கிழமை தோறும் சாய்பாபா கோயிலுக்கு போகலாம், இல்லைன்னா குருமார்கள் ஏதாவது குரு இருப்பார் இல்லையா, ராகவேந்திரா இந்த மாதிரி ஏதாவது குருவை நம்பி நீங்கள் வந்து தியானமோ இல்லைன்னா உபவாசமோ இருந்து வருதல் இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு சூப்பரான ஒரு நல்ல காரியம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கௌசல்யாக்கு என்னுடைய அண்ணனுடைய வாழ்த்துக்கள். நல்லா இருப்பம்மா, வாழ்க்கையில கவலைப்படாத, சரியா? இதோ வந்தது வந்து திருமணத்திற்கான சில ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே தான் வருது, உங்களுக்கும் வந்துருச்சு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அப்படி வந்திருந்தபடியா ரெண்டாவது, இந்த 2015 இந்த ராகு தசை நடத்துது. அப்ப இந்த ராகு தசை வரும்பொழுது இந்த ராகுதான பிரச்சனை எல்லாருமேன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லை. உங்களுடைய ஜாதகத்துல அது மிகப்பெரிய மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி விட்டது என்பதுதான். அப்போ அந்த ராகு வந்து உங்களுடைய ஜாதகத்துல நல்ல நிலைமையில் இல்லைமா, அதனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஜாதகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கர்மாவை செய்து விடுகிறது, ஒரு மிஸ்ஃபார்ச்சுனை வந்து கொண்டு வந்து கொடுத்துருது. அப்போ அது மிஸ்ஃபார்ச்சுனை கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இதனால வந்தது அது ஏப்பா அப்படின்லாம் நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கிறத விட நம்ம ஃபர்தரா வந்து மூவ் பண்ணி போறது தான் நல்லது. ஏன்னா அதுல ஒரு எரர் வருது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு, அப்ப அந்த எரரை எப்படியாவது சரிபடுத்திக்கலாம், சரியா? ஓகே, நன்றி. அடுத்தது இந்துஜா, ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்துஜா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? சரி, உங்களுடைய ஜாதகத்துல நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பாருங்க. சுக்கரன் வந்து சுக்கரன் ஆத்மகாரகன் ஆகிவிட்டால் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், போய் பாருங்க. அதே சுக்கரன் தான் உங்களுக்கும். சுக்கரன் என்றாலே அந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து ப்ராப்ளம் வரும் என்பது தான் முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டியது. அப்போ உங்களுடைய ஜாதகத்துல அந்த புத்திரன் கல்யாணத்துக்கு பிறகு ஒரு புத்திரன் இல்லைன்னா ஒரு புத்திரி குழந்தை, அந்த அது ஒரு பிரச்சனை இருக்கு உங்க ஜாதகத்துல. ஒண்ணு, ரெண்டாவது உங்களுடைய ஜாதகப்படி பெரிய லெவல்ல கேரியர்ல எல்லாம் இருக்க ஷைன் பண்ண முடியாது உங்களால, அது நல்லா புரிந்து கொள்ளுங்க. ரெண்டாவது, நீங்க என்னைக்கு பிறந்திருக்கீங்க அப்படின்னா 14/1992 13/5 பிறந்திருக்கீங்க. அப்ப உங்களுடைய ஜாதகத்துல மகர லக்னம் கிருத்திக நட்சத்திரம், அப்பன்னா சந்திரன் வந்து மேஷராசி, அதுல பிறந்திருக்கீங்க. சரி, உங்களுடைய ஜாதகப்படி உங்க அம்மா ஏன் வெளியில நிக்கிறாங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். ஏன், வை ஷுட் யுவர் மதர் ஷுட் ஸ்டாண்ட் அவே? உங்களுக்கு மதருக்கு வேண்டிய, அதாவது நீங்க அம்மாவுக்கு வேண்டிய செய்ய வேண்டிய கடமைகள்ல இருந்து உங்களை செய்ய விடாம தடுப்பதற்கான காரணம் என்ன என்பது புரிந்து கொள்ள வேண்டும். அதுல ஏதோ ஒரு பிரச்சனை வருது ஜாதகத்துல. ரெண்டாவது வந்து உங்க ஜாதகத்துல இந்த ரிலேஷன்ஷிப்னு என்டர் பண்ணோடனேயே அவர் வந்து உங்களை வந்து இந்த திருமணம் ஆகியிருந்தது அப்படின்னா, அந்த திருமணம் நடந்த உடனே வந்து உங்களை வந்து கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகியும் ஆக பிரம்மச்சாரி மாதிரி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது இந்த ஜாதகத்துக்கு. அப்போ அது வந்து என்னை பொறுத்து வந்து அது ஒரு மிக கொடுமையான ஒரு விஷயம் என்பதை நான் உணர்ந்து வருகிறேன். ஏன்னா திருமணம் நடந்தது, பட் திருமணம் நடந்தும் அந்த ஜாதகத்துக்கு வாய்ப்புகள், திருமண பந்தத்திற்கான யூஸே இல்லாத இருந்ததுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கு. அப்போ அது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லது இல்லை. அப்போ அது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குமா, அதை நான் பார்த்தாச்சு. சரி, ரெண்டாவது
ரைட். இப்ப அடுத்தது உங்களுடைய ஜாதகத்துல மிக சனி எடுத்த உடனே பாடியிலேயே ஸ்ட்ரகிள் கொடுத்துடுறாரு. எடுத்த உடனே பாடியிலேயே உங்களுடைய பர்சனாலிட்டிக்கு ஒரு ஸ்ட்ரகிளை கொடுத்துடுறாரு. யாரு? ஜாதகத்திலேயே. அப்ப அது பர்சனாலிட்டிலேயே ஸ்ட்ரகிள். அதுக்கப்புறம் ஒரு சூரியன் பிரச்சனை பண்றாரு, குருவும் பிரச்சனை பண்றாரு. ரெண்டு பேருமே சூரியனும் குரு ரெண்டு ஒளி கிரகங்கள் உங்களுடைய ஜாதகத்துல 9வது பாவத்துல இருந்து யூஸ் இல்லாம இருக்குது. அப்ப அது என்ன அப்படிங்கிறது தெரிய வரணும். அப்ப உங்களுடைய ஜாதகத்தில் அம்மா வந்து எதனால் வெளியில நிற்கிறார் என்பதை தெரியவில்லை. அது ஏன் என்பது கண்டுபிடிக்க வேண்டும். அது அம்மா அம்மாவுக்கு வந்து உங்களால வந்து ஒரு யூஸ் இல்லாம இருக்கு, கர்மாவை ஆற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. திருமணத்தினுடைய ரிலேஷன்ஷிப்ல ரெண்டு பாபகரங்கள் இருந்து அமர்ந்து பாபகர்த்தார் யோகம் ஆகிவிட்டது, அது ஒரு ப்ராப்ளம். ரெண்டாவது, ஒரு திருமணமே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு கடன் மாதிரி ஆயிடும். இப்ப நீங்க திருமணம் நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ராகு தசையில தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ராகு ராகு தசை ஆரம்பிச்ச உடனே வாழ்க்கையில் வந்து நிறைய சஃபரிங் துன்பங்கள் பிளஸ் வாழ்க்கையிலே வந்து கடன் மாதிரி ஆகிடும். நிறைய பாதகங்கள், அதாவது நிறைய கண்ணுக்கு தெரியாத நிறைய அப்டக்கிள்ஸ் எல்லாம் வருதுமா உங்க வாழ்க்கையில. அப்ப அது வந்து திருமண பந்தத்திற்கு நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லது இல்லை. அது உங்களுடைய ஜாதகத்துல கிளியரா புரிந்து விட வேண்டும். சோ அது நல்லாவே தெரியுது. ரெண்டாவது, இப்ப ராகு தசையில எந்த புத்தி நடக்குது? ராகுல சனி பகவான். சரி, அப்ப ராகுல சனி பகவான் அப்படின்னாலே திருமணம் திருமணம் ரிலேட்டட் மேட்டர்ஸ், குழந்தைகள் இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா நிக்குது. ரெண்டாவது, இந்த திருமணம் முடிவதற்கான முடியாமல் தடுப்பதற்கு அதாவது திருமணம் முடிவு எண்டுக்கு கொண்டு வருவதற்கும் எமோஷன் ரொம்ப காரணமா இருக்கு. அது எமோஷனை வெளியில கொண்டு வராம இருப்பதற்கு ஏதாவது வழி செய்ய வேண்டும். ஏன்னா எமோஷன் மூலியமாவே அடிதடி போட்டுக்கிட்டே பிரச்சனையானா இப்படி இருக்கும். அப்போ அதே மாதிரி உங்களுடைய அண்ணா தம்பி தங்கைகள்லாம் இந்த அக்கா தங்க அம்மண்ணா அண்ணா இந்த மாதிரி ஆளுகளை எல்லாம் இந்த உள்ளுக்குள்ள வர விடக்கூடாது. இந்த திருமணம் அப்படிங்கிற அந்த பந்தத்துக்குள்ள உங்க கணவர் கூட இவங்க எல்லாம் சண்டை போட ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுங்களேன், இல்லைன்னா குரு இப்ப என்னை மாதிரி குரு வந்து அட்வைஸ் கொடுக்குறாருன்னு வச்சுங்க, திருமணம் முடிந்து விடும். அதாவது டைரக்டா, அதாவது உங்க கணவர்கிட்ட டைரக்டா அந்த மாதிரி நாங்கெல்லாம் இன்டர்ஃபேர் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். அதெல்லாம் இன்டர்ஃபேர் ஆனா டைரக்டா அது வந்து அது ஒரு காரணமாக்கிடும். அதனால அது கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க பாக்கணும். ரெண்டாவது, எமோஷன்ஸ் கொண்டு வராதிங்க. எமோஷன்ஸ் வாயிலேருந்து வந்துச்சு இல்லைன்னா நீங்க அழுது இல்லைன்னா ஏதாவது அந்த மாதிரி எமோஷனல் ரிலேட்டட் மேட்டர்ஸ்ல வந்து அது எரர் காட்டுது. ஆக்சுவலா எரர் அப்படின்னாலே அந்த திருமண பந்தத்தை நான் தொடர வேண்டுமா தொடர வேண்டாமா என்று நினைக்கிற மாதிரி இருக்கு. அப்ப அந்த அது ஒரு நல்ல நல்ல இதான்னு கேட்டீங்கன்னா நல்ல இது இல்லை. சரி, இப்ப அடுத்தது நீங்க கேட்டதுக்காக 7வது பாவத்தை கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க வேண்டியது இருக்கு. அப்ப அந்த 7வது பாவத்துல பார்க்கும் பொழுது திடீர்னு 12வது பாவத்துல திடீர்னு ஒரு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, திடீர்னு ஒரு பேச்சலராக இருக்கக்கூடிய சின்ஸ்டராக இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எதனால் ஏற்படுகிறது என்பதை பார்க்க வேண்டும். கல்யாணத்துக்கு ஏற்பட்ட உடனே குரோத் அப்படிங்கிறது தான் எல்லா ஃபேமிலியும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. உங்களுடைய ஜாதகத்தில் அது குரோத்துக்கு பதிலாக பிரச்சனைகள் ஆரம்பமாயிருச்சு. பிரச்சனைகளே குரோத்தாக இருந்துச்சுன்னா எப்படி? அது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இல்லையா? அப்ப அது ஒன்று ப்ராப்ளம் இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய ஷாக்கு தான் மெயினா, அதாவது திருமணம் நடந்தா ஒருத்தனுக்கு வந்து ஹாப்பினஸ்ஸா இருக்கணும். உங்களுடைய கேஸ்ல வந்து அதுவே வந்து திருமணமே ஒரு ஷாக்குங்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு. அது ஏன் அப்படிங்கறது தெரியல. திருமணம் யாருக்காவது ஏற்பட்டதுன்னா அவங்க சந்தோஷமா இருக்கிறது தான் நான் பார்த்திருக்கேன். உங்களுக்கு அதுவே நேச்சுரலாவே ஒரு ஷாக் மாதிரி இருக்கீங்க நீங்க. அது என்னத்தினால அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது, உங்களுடைய அந்த திருமண பந்தத்திற்கு கடவுள் நியமித்த ஒரு ஆள் வந்து அவரு போய் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. 6ஆம் இடம் அப்படிங்கிறது, 6ஆம் இடம்ங்கிறது நம்ம திருமணம் நடந்தும் இல்லை நடக்கிறதுக்கு முன்பாக இருக்கக்கூடிய கன்னியபாவம். அந்த கன்னியபாவத்துல கொண்டு போய் அது
ஒரு கிரகம் இருப்பது நல்ல நிலைமையான்னு கேட்டீங்கன்னா நல்ல நிலைமை கிடையாது. அப்போ நீங்க வந்து நல்ல இதை தான் காட்டுறீங்க, பட் ஆனா நீங்க வந்து ஒரு கணவரை வந்து ஒரு அம்மாவோட ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸோ இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு மனைவியாக ஒரு நல்ல ஒரு அம்மாவாக இருக்க விரும்பக்கூடிய நீங்கள் நீங்கள் திடீர்னு அந்த திருமண பந்தத்துல எதனால இந்த மாதிரி ஒரு ஷாக் உங்களுக்கு வந்ததுங்கிறது ஒரு பெரிய சஸ்பென்ஸ் தான். ஸோ உங்களுடைய இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ல பார்த்தா பிரச்சனைகள் திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் காணப்படுகிறதுமா. ரெண்டாவது இப்போ நடக்கக்கூடிய திசையே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கணவன் கூட போக முடியாமல் இப்போ நவம்பர் 18 அதாவது 2018 நவம்பர்லேருந்தே பிரச்சனைகள் எல்லாம் உருவாகி நீங்கள் தனியாக அதாவது கன்னியபாவத்தில் இருக்கக்கூடிய மாதிரியான இருக்கக்கூடிய ஜாதகமாக எனக்கு தெரிகிறது. அப்போ ஆல்மோஸ்ட் லைக் கல்யாணம் நடந்தும் பிரம்மச்சாரிங்கிற ஸ்டேஜில் வந்து உட்கார்ந்து இருப்பதற்கான காரணம் என்ன என்பதை புரிந்து கொள்ள விரும்புகிறேன். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் ஜாதகத்தில் இப்போ நடந்துகிட்டு இருக்கு, இப்போ நடந்து கொண்டும் இருக்கிறது. எனக்கு தேவை என்ன அப்படின்னா உங்களுடைய அம்மா இப்போ எந்த ஸ்டேட்டஸில் இருக்காங்க, அவங்க இதற்கு ஏதாவது ஒரு இதில் வந்து இன்வால்மெண்ட் இருக்கா, இல்லை அவங்க ஏன் அவங்களுடைய வாழ்க்கையிலேருந்து அவுட்டில் நிற்கிறாங்க, அவங்களுக்கு ஏன் உங்களால் நீங்கள் நினைத்த அளவுக்கு அவங்கள கர்மாவில் இன்வால்வ் ஆகலை அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பதற்கு நான் விரும்புகிறேன். அப்போ அதெல்லாம் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். சரியா இந்துஜா, நன்றி, வணக்கம். நீங்கள் கல்யாணத்தை நிறுத்தி கொள்ள விரும்புகிறேன் என்று சொன்னால் என்னிடம் எழுதி கேட்டுக்கொள்ளுங்கள், நான் அதற்கான என்ன வழி என்று சொல்லித் தருகிறேன். சரியா, நன்றி, வணக்கம்.